சோத்ரா ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறார் ராஜா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கொடான கொடி நன்றி பலி செலுத்தி உமை உயர்த்தி போட்டுக்கிறோம், வாழ்த்தி வணங்குகிற இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவர் கிருபையை தாங்க. நசரே, நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறேன், ஜீவல நல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. தேவாலயத்தின் திரை சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கல்மலை பிளந்தது, கல்லறை திறந்தது. உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் அநேக பரிசுத்தவான்களோடே. உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் அநேக பரிசுத்தவான்களுடே. எம்மாவோர் கிராமத்துக்கு நடந்து சென்றார், சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார். எம்மாவோர் கிராமத்துக்கு நடந்து சென்றார், சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார். உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். கலிலேயா தேசத்துக்கு சென்றார், பயப்படாதே என்று ஆறுதல் சொன்னார். கலிலேயா தேசத்துக்கு சென்றார், பயப்படாதே என்று ஆறுதல் சொன்னார். உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் அநேக பரிசுத்தவான்களோடு. உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் அநேக பரிசுத்தவான்களோடு. ஆஹா, ஜயம் எடுத்தார், ஓஹோ வெற்றி பெற்றார். ஆஹா, ஜயம் எடுத்தார், ஓஹோ வெற்றி பெற்றார். உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். பன்னிரு சிஷ்யரோடு மலைக்கு சென்றார், சந்தோஷம் சமாதானம் என்று சொன்னார். பன்னிரு சிஷ்யரோடு மலைக்கு சென்றார், சந்தோஷம் சமாதானம் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் அநேக பரிசுத்தவான்களோடு. ஆமென். உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் அநேக பரிசுத்தவான்களோடு. ஆஹா, ஜயம் எடுத்தார், ஓஹோ வெற்றி பெற்றார். அல்லேலூயா. அது கர்த்தர் சொன்னது அல்லேலூயா நிறைவேறினது. அல்லேலூயா. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துவேன் என்று கர்த்தர் இயேசப்பா சொன்னீங்க. அதே மாதிரி நீ உயிர் தெழுந்தீங்க ராஜா. பன்னீர் சீஷரோடு மலைக்கு சென்றீரேன், சந்தோஷம் சமாதானம் என்று சொன்னீங்க ராஜா. அப்படியாக இந்த உயிர் தெழுந்த நல்ல நாளிலே நாங்கள் செபிக்கிறோம், எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் கொடுக்க வேண்டும் தகப்பனே. அநேக பிள்ளைகள் இந்த நாளிலும் கூட மன வருத்தத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு இருக்கிறாங்க ராஜா. அவர்களுக்காக இந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் எங்கும் சமாதானத்தை கொடுப்பதற்காகவே இந்த பூமிக்கு நீங்கள் வந்தீங்களே. அந்த சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வேலையும் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. விசேஷமாக 10th+2 எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க. தெளிந்த புத்தி சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க. நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க. நல்ல மதிப்பெண் எடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. குரான் ஆவி மீண்டும் வராதபடி நசரே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே அதை ஆழ்கடலில் சுட்டரித்து போடுகிறோம் ஐயா. அல்லேலூயா. பூமி முழுவதுமாக இந்த தேவ பிரசன்னம் நிரம்பும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மை அறியாத மக்கள் உண்மை அறியட்டும் ஐயா. அப்படியாக இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை கூட உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டு. இந்த வார்த்தையோடு நீ எங்களோடு உறவாடுகிறவராக இருக்கிறேன். கேட்குற மக்கள் கூட ஆண்டவரே இந்த வார்த்தை ஊடுருவி கிரியை செய்யட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தை இல்லைன்னா ஜீவன் இல்லை தகப்பனே. அப்படியாக கேட்குற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவி நாமத்தை கேட்குறோம் நல்ல தகப்பனே. ஆமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாம் உயிர்த்ததில் குறித்து நாம் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்கள், உயிர்த்தெழுந்தார் என்பது தான் மிக முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் ஜெபம் பண்ணுறாங்க, நம்பிக்கை இல்லாமல் வேதம் வாசிக்கிறாங்க,
நம்பிக்கையெல்லாம் உபவாசம் பண்ணுறாங்க. அப்போ விசுவாசம் இல்லாத ஜபம் ஒன்றுத்துக்கும் உதவாது. என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவரை விசுவாசம் என்ன செய்ய நினைச்சதுன்னு கேட்டிங்கன்னா, அதோடு அவருடைய காலங்கள் அப்படியே முடிச்சிடலான்னு பார்த்துச்சு விசுவாசம். அல்லேலூயா. கொலோசியர் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லுது, துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாற்றையும் உரித்து கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு பாதாளத்துக்கு போய் வைத்துறதே ரொம்ப கஷ்டம், அதுவும் நரகத்துக்கு போய் வைத்துறது ரொம்ப கஷ்டம். அல்ல இல்லையா. பாதாளம் என்றது முதல் மரணம், இரண்டாம் மரணம் தான் நரகம் என்பது அக்னிக்கடல். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் மரணத்துக்கு எங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டது, அங்கே போயிட்டு அங்கிருந்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு தள்ளி விட்டுட்டு அவர் வெளியரங்கமான கோலமானார், எல்லா கண்களுக்கும் காட்சி கொடுத்தார், தரிசனமானார். தெரியவானல்ல, அல்லேலூயா. சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஆனால் தான் ஆண்டவர் சொல்வார் நம்மளை பார்த்து, உலகத்திலே உபத்திரம் உண்டு, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கிறிஸ்துவுக்கும் உண்டு, ஆனால் நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன் நீங்க நம்புனீங்கன்னா, அல்லேலூயா, ஜே கிறிஸ்து ரோடுக்குள்ள இருக்கிறார் என்று நம்பினீங்கன்னா அது உங்களை ஒன்றுமே சேதப்படுத்தாது என்று சொல்லுகிறார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீ தினங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன், சிலுவையில் நான் வெற்றி சிறந்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு மதியில் அவர் என்ன செய்யலை, உயிர்த்தெழுந்தான் இன்னைக்கு வரைக்கும் பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மார்க்க புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாச்சிங்கன்னா, அதன் பின்பு 11 போஜனம் பந்திருக்கையில், 11 பேரும் போஜனம் பந்திருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்து தம்மை கண்டவர்களை, அதாவது இயேசப்பா வந்து தரிசனம் ஆகிறார். எங்கே இந்த பரலோக, 11 பேர் சிஷ்யர்கள் இருக்கிற இடத்துல வராரு, வந்து தரிசனமாகி அவங்ககிட்ட சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாருன்னா, உயிர்த்தெழுந்து தம்மை கண்டவர்களை, அதாவது தான் உயிர்த்தெழுந்தார் இயேசப்பா, அதை எல்லாருக்கும் காணும்படியாக மரியாளுக்கெல்லாம் வெளிப்படுத்தினாரு, கண்டவர்களை அவங்க வந்து நம்பாது போனது நிமித்தம், அவங்க சொல்லியும் அதை நம்பாது குறித்தும், அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும், இறுதிய கடினத்தின் நிமித்தம் குறித்தும் அவர் என்ன செஞ்சாராம், கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டார்னா கோபப்பட்டு திட்டினார்னா அர்த்தம். அல்ல இல்லையா. என்னை கண்ணால் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க உயிர்த்தெழுந்து விட்டார் இயேசப்பான்னு, அப்போ கூட நீங்கள் நம்பாமல் போகிறீங்களே. அப்போ நம்பாமல் ஒரு கிறிஸ்தவில் இருக்கிறோன்னு சொன்னால் அவர் நம்மால் எவ்வளோ கோபப்படுவார்னு யோசிச்சுப்பார். அல்ல இல்லையா. பாருங்கள், 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரத்தில், ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்தார்கள். வாரத்தின் முதலாம் நாள்னா நமக்கு தெரியும், வாரத்தின் முதலாம் நாள் எது, ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில், அதாவது ஈஸ்டர் நம்ம கொண்டாடுறோம் பாருங்க, உயிர்த்தெழுந்த நாள், அந்த காலையில் என்ன பண்றாங்கன்னா சுகந்த வர்க்கத்தை இடும்படியாக, அதாவது சாம்பிரன் இப்போகலாம் நம்ம கூட இந்த கல்றையில் சில யாரெல்லாம் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து போய் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு இந்த வத்தியெல்லாம் கொய்த்திட்டு வருவாங்க. அதை மாதிரி இவங்க போகிறாங்க பார்க்கலான்னு, போகும்போது என்ன சொல்லின்னு போகிறாங்க பாருங்க, கல்லின் மாசில் இருந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். நம்ம போகிறோமே மூணு பேரும், அங்கே போனால் அது பெரிய பாறையை வச்சு மூடி வச்சுருக்கிறாங்களே,
இப்போ நாம் உள்ளே போய் எங்கே செய்யறது, ஒன்றும் பண்ண முடியாத, நமக்குன்னு யார் அதை அதை புரட்டி தள்ளுவாங்க அப்படின்னு ரொம்ப கவலையாக பேசிக்கினே போகிறாங்க. அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது, பெரிய கல், கோகை, அதாவது மலையை குடைஞ்சி அதில் வச்சுருக்காங்கன்னா பார்த்துங்க அலையிலையா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்த போது அதை தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவ்வளோ பெரிய கல் என்ன செய்யப்பட்டிருக்குது, புரட்டப்பட்டிருக்கிறது. யார் வந்து தள்ளினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வசனம் சொல்லிட்டு பாருங்க. அலையிலையா அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் வெள்ளையங்கி தெரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். எப்படி தான் இருக்கும், பயந்தான் இருக்கும் கண்டிப்பாக. தனியாக மூணு பெண்கள் போகிறாங்க, அங்கே போனால் நமக்கு யார் கல்லை புரட்டி தள்ளுவாங்கன்னு சொல்லி இணைய போகிறாங்க. அங்கே போனால் கல் புரட்டப்பட்டிருக்கிறது, சரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே இயேசுவின் சரீரம் இருந்ததுதான் பரவாயில்ல. ஆனால் அங்கே இயேசுவின் சரீரம் இருக்கிறது பதிலாக யார் இருக்கிறா, அங்கே ஒரு வாலிபன் உட்கார்ந்துருக்கிறோம். அப்படின்னா யார், தேவ தூதன். சாதாரண வாலிபனா, நம்மள மாதிரி வாலிபர்லாம் இல்லை. அல்லையிலையா இந்த மனுஷர்கள் இருக்கிறாள் அதில் வாலிபர் பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களா இல்லை. அவள் தேவத்தூதர், எவ்வளோ பிரகாசமாக இருந்திருப்பார் பாருங்க. பார்த்து உனி அவங்க பயந்துட்டாங்க. அப்போது அவர்கள் என்ன சொன்னாங்க, அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாக இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவரை வைத்த அவரை இதோ அவரை வைத்த இடம். அங்கே பார்க்குறீங்களே, கண்ணு கண்ணாக பார்க்குறீங்களே, நீங்கள் வைத்த இடத்துல யார் இல்லை, ஆண்டவருடைய சரீரம் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சமாதானமாக சொல்கிறாங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ல இல்லையா சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ என்ன செய்யணும், உங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் அவருடைய சீஷரிடத்துக்கும் பேதுருடத்துக்கும் போய் அவர்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவளுக்கு சொல்லுங்கள் என்றான். இப்போ நீங்கள் சீக்கிரம் போய் அவங்ககிட்ட என்ன சொல்லணும், கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்பாக அவர் அங்கே போகிறார், கண்டிப்பாக உங்களுக்கு தரிசனமாவார்னு என்ன செய்யுங்க, நீங்கள் போய் அவங்ககிட்ட சொல்லுங்கன்றாங்க. இவங்க என்ன பண்ண, அவர் ஏற்கனவே பயந்து போயிருக்கிறாங்க, நடுக்கத்தோடு இருக்கிறாங்க இந்த மூணு பேரும். இதை கேள்வி கேட்டுக்கப்பட்ட உடனே செல் உடனே கல்வி வந்துட்டாங்க, வெளியே வராங்க. வரும்போது நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியினால் அவர்கள் சீக்கிரமாக வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். நடந்து போல ஓடுறாங்க, யாரை பார்க்கறதுக்கு, அந்த 11 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு ஓடுறாங்க. போகும்போது பக்கத்தில் யாரும் வழியில் தான் இருந்திருப்பாங்கல்ல, ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்களாம், பார்த்து கற்றுக்க சோத்திரம், ஓடினார்கள். அவர் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள், யாருக்கும் வழியில் எதுவும் சொல்லலை. நேராக போய் என்ன செய்கிறாங்க, அங்கே போய் சொல்ல போகிறாங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனியா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அலிலியா இப்போ என்ன நடக்குது, அங்கேருந்து அதிகாலையில் அங்கேருந்து கிளம்பி வராங்க, ஆனால் ஆண்டவர் யாருக்கு மாத்திரம் தரிசனமானார், மகதலேனா மரியாளுக்கு மாத்திரம் தரிசனம். ஏன்னா அந்த பெண்ணுக்கிட்டேருந்து அவர் 7 பிசாசை துரத்திருக்கிறார் ஏற்கனவே. அல்ல இல்லையா அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவளோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவளிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க, நான் என் இயேசப்பா வந்து எனக்கும் தரிசனமானார், அங்கே கல்லறையிலேயும் வந்து தேவத்தோதன் வந்து சொன்னார், அதனால் உன் கண்டிப்பாக அந்த உயிர் தந்துட்டான்னு சொல்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று காணப்பட்டார் என்று அவள் கேட்டபோது நம்பவில்லை. அவங்க என்ன செய்யல, அதை ஏற்றுக்கவே இல்லை. அல்ல இல்லையா அதன் பின்பு அவள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானது. எம்மாவூர் கிராமம் வரைக்கும் 8 மைல் தூரம் என்ன செய்கிறாரு, பேசிட்டு போகிறாரு, அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாரு, அவங்களும் அறிந்திருக்கிறாங்க, அவர்களும் போய் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெண்கள் 3 பேர் இப்போ சொன்னது மாத்திரம் இல்லை, இந்த 2 பேர் எம்மாவூர் கிராமத்துக்கு போகும்போது கூட பேசி வந்தா இருப்பாருங்க. அந்த பந்தி இருக்கும்போது அந்த அப்பத்தை பிட்டு பிரிஞ்ச பங்கிட்ட உடனே, ஓ இவர் தான் இயேசுப்பான்னு அறிஞ்சு விட மறைந்து போனார், அவங்களும் கண்ணு கண்ணாக பார்த்துட்டாங்க இயேசு உயிர்த்தெழுந்ததை. இவங்களும் வந்து சொல்கிறாங்க, சொல்லியும் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அது நம்பாமல் தான் இருக்கிறாங்க. அல்ல இல்லையா அப்படி இருக்கக்கூடாது பிரியமான, இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தவரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வச்சவங்களும் அந்த காவல் காத்திருந்து உங்களுக்கு கூட தெரியும் அவர் உயிர்த்தெழுந்தான்னு தெரியும் அவங்களுக்கு. அல்ல இல்லையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய புத்தகத்தில் 27 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும்,
மத்தேயு 27 என்னன்னு சொல்லி இருக்காங்க பாருங்க. அவரே பிலாத்து கிட்ட போறாங்க, போய் ஆண்டவனே அந்த எத்தன் இயேசு பத்தி என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, எத்தன்றாங்க. எத்தன் என்னது, ஏமாற்று பேர் ஒழின்னு அர்த்தம். ஏமாற்றுவே, உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு போய் நான் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறது, எங்களுக்கு தெரியும், அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகையால் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோழ்ந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முத்தின எண்ணத்தை பார்க்கலும் பிந்தினை எத்து கொடியதாயிருக்கும், நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் காவல் செவில் உண்டே, போய் உங்களால் கூடுவான மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்க என்றார்கள். என்ன நடக்குது தெரியுங்களா, இவங்க போய் சொல்கிறாங்க அவர் நம்பமா, அவரை வந்து யாராவது அவங்க ஆளுங்க கூட்டின்னு போயிட்டு எடுத்துன்னு போயிட்டு உயிர்த்தேன் சொல்லிடுவாங்க. ஏற்கனவே அந்த எத்தனை பேர் போய் சொல்லி வச்சிருக்கிறாரு, 3 நாளுக்கு நான் உயிர்த்தேவேனே. இவங்க இன்னும் இவங்க போய் சொன்னாங்கன்னா முழுக்க எல்லாம் நம்பிடுவாங்க. அப்போ நம்பக்கூடாதுன்றது யாருக்கு ஆசை, விசுவாசத்துக்கு ஆசை. அப்போ விசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா, நான் கொடுக்கக்கூடாது பிரியமானவர்ல. இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை நம்ம சொல்லணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, காசை கொடுத்து அல்ல இல்லையா, என்ன சொன்னாங்க, இது பொய், அப்படிலாம் இயேசு உயிர்த்த இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கூடுமான மட்டும் நீங்கள் வசந்த வாசி பார்த்தீங்க, 28வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நீங்கள் 14 வாசி பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், முடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அப்படி பிலாத்து கேட்டால் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் காசு கொடுக்குறோம், நீங்கள் என்ன செய்யுங்க, உயிர்த்தேல அவரை யாரோ களவாய் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிவிடுங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் பேச்சு நடக்குது. ஆனால் இவங்க போய் என்ன சொல்கிறாங்க அல்ல இல்லையா, இவங்க என்ன செய்கிறாங்க, போய் அங்கே போய் எங்களுக்கு கிட்ட வந்து காவல் காத்துங்கன்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, இயேசு இந்த அடி அடித்து கொண்டு போட்டிங்களே, நீங்களே போய் பார்த்துங்கன்ட்டாங்க. ஆனால் இயேசு உயிர்த்த நாள் என்ன நடந்துச்சு தெரியுங்களா, அந்த மார்க்கவாதம் ஒரே அந்த வசந்த மாத்திரம் வாசிக்கிறீங்க, அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலிருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அல்ல இல்லையா, எல்லாம் செத்தவன்ல போல விழுந்தாங்க. இயேசு அப்போ உயிர்த்திருந்தார். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இயேசு உயிர்த்திருந்தார்னு, யாருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காசை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிர்த்திலன்னு சொல்லியிருக்காங்க. பிரியமானவர்களே, நம்ம ஜெபம் பண்ணுவோமா, அன்பான தேவனே நீ உயிரோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவரே மரியாளும் மாத்தாலும் ஆண்டவர் மாத்தால் மரியாள் எல்லாம் போய் சொன்ன பிறகு கூட, ஆண்டவரே மகதலேனா மரியாள் போய் சொன்ன போது கூட யாரும் நம்பலை. ஆண்டவர் யாக்கோபின் தாய் எல்லாம் போய் பார்த்து சொன்னாங்க. அதே மாதிரி 2வது எம்மா ஒரு கிராமம் வரைக்கும் 2 ஸ்ரீகளோட பேசியிருந்தோம், நீங்கள் அவங்க போய் சொல்லியும் அவங்க கேட்கல. ஆண்டவரே அலையிலே அப்படி நாங்கள் இருக்கவே கூடாது. இந்த உயிர்த்த நாளை நாங்கள் கொண்டாடின நாங்கள், இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள், என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று முழுக்க முழுக்க நம்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. உண்மையின் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க. ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசுடன் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.